ஏங்க இந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்னு வந்தாலே போதுங்க, ஒன்னு விக்கெட்லயே இருக்கட்டும் இல்லைனா நோபாலே இருக்கட்டும், ஏதாவது ஒன்னு அம்பையர் சொதப்பிடுவாங்க, உடனே அம்பானி காசை கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி பல விதமா ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி ஒரு சம்பவம் தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல நடந்தது. இதெல்லாம் நோபால் இல்லையா அப்படின்னு சொல்லி தி கிங் விராட் கோலியே பயங்கரமா டென்ஷன் ஆகி இருக்காரு, அம்பையர் ஸ்டெப் ஆர்கியூ பண்ணிருக்காரு, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பாக்கலாம். இன்னைக்கு ஐபிஎல் தொடரோட 25வது லீக் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதினாங்க. இந்த போட்டியானது மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே மைதானத்தில் தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா பவுலிங் சூஸ் பண்ண, ஆர்சிபி அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாங்க. விராட் கோலி 3 ரனிலும் வில் ஜாக் 8 ரனிலும் ஏமாற்றம் கொடுக்க ஃபாப் டூ பிளஸ் ரஜத் பட்டிதர் நல்லாவே பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஆர்சிபி ஸ்கோரை டக்கு டக்குன்னு உயர்த்து தொடங்கினாங்க. ரஜத் பட்டிதர் 50 கடந்தாரு, உடனே விக்கெட் பறி கொடுத்தாரு. இந்த மேட்ச்லயே நான் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மேக்ஸ்வெல் டக் அவுட் ஆக 50 ரன்ல கடந்து அற்புதமா அடிக்கிட்டு இருந்த ஃபாப் டூ பிளஸ் 61 ரன்ல விக்கெட் பறி கொடுக்க பினிஷிங் கொடுக்க உள்ள வந்தாரு தினேஷ் கார்த்திக் அதிரடியில மிரட்ட. இன்னொரு பக்கம் ஜாஸ்மித் பும்ரா பத்தி சொல்லவே தேவையில்லை, அடேங்க அப்பா யார் உள்ள வந்தாலும் விக்கெட் தான் அப்படின்ற மாதிரி உள்ள வர பிளேயர்ஸ் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எடுத்துட்டே இருந்தாரு. அவர் மொத்தமா 5 விக்கெட்டுகளை தட்டி தூக்க இன்னொரு பக்கம் தனி மரமா ஆர்சிபி அணில அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாரு தினேஷ் கார்த்திக். 6 போர்மா போய்கிட்டு இருந்துச்சு. குறிப்பா ஆகாஷ் மத்வால் தினேஷ் கார்த்திக் இந்த காம்போ செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடியே மத்வால் போட்ட ஒரு ஓவர்ல பேக் டு பேக் பேக்லேயே தான் பவுண்டரி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் கார்த்திக் பின்னாடியே பவுண்டரி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த வேலையில தான் கடைசி ஓவரையும் பவுல் பண்ண வந்தாரு ஆகாஷ் மத்வால். அந்த ஓவரோட 2வது பால்ல தான் தினேஷ் கார்த்திக் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. ஃபுல் டாஸ் பால் ஹிப்புக்கு மேலதான் வந்துச்சு. அந்த பால ஃபேஸ் பண்ண தினேஷ் கார்த்திக் ரன் ஓடவே இல்ல. என்ன காரணம் அப்படின்னா இது கண்டிப்பா நோ பால தான் இருக்கும், சோ ஃப்ரீ கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஆன்ஃபீல்ட் அம்பையர் நோ பால் கொடுக்கவே இல்ல. உடனே தினேஷ் கார்த்திக் ரிவ்யூ எடுக்க தேர்ட் அம்பையர்ஸ் செக் பண்ணாங்க. டிரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த விராட் கோலி உடனடியாக டக் அவுட் கிட்ட வந்தாரு. அங்க இருந்து அம்பையர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த வேலையில தான் தேர்ட் அம்பையர் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா நோ பால் தாண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது யாருமே எதிர்பாராத விதமா இது நோபால் இல்ல ஃபேர் டெலிவரி அப்படின்னு சொல்லி தேடம் பேர் சொல்ல யாருக்குமே எதுவுமே புரியல. இது எந்த வகையில நோபால் இல்லைன்னு சொன்னாங்கன்றதே புரியாம எல்லாருமே இருந்தாங்க. விராட் கோலி அங்க ஆர்கியூ பண்ணி பார்த்தாரு, ஒண்ணு வேலைக்கு ஆகல. ஆனாலும் விடவே இல்ல டி கே. அந்த ஓவர்ல பேக் டு பேக் 2 சிக்ஸ் பறக்க விட்டாரு. கடைசியா பவுண்டரி அடிச்சு 22 பந்துகள் அரசிதம் கடந்தது மட்டும் இல்லாம கடைசி ஓவர்ல மட்டும் 19 ரன்கள் அடிச்சாங்க ஆர்சிபி அணி. இதனாலதான் ஆர்சிபி 196 அப்படின்ற ஒரு ஸ்கோருக்கே போனாங்க 8 விக்கெட் இழப்புக்கு. கடைசி வரைக்கும் களத்துல இருந்த தினேஷ் கார்த்திக் பொறுத்தளவுக்கு வெறும் 23 பந்துகள் 53 ரன்கள் எடுத்தாரு. அதுல 4 சிக்ஸர்களையும் 5 பவுண்டரி பிளாஸ் இருந்தாரு. சரி ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த மேட்சை பாத்துருந்தீங்க அப்படின்னா அது நோபால் தானா இல்ல ஃபேர் டெலிவரியா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.